டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கத்தார் பொது சுகாதார அமைச்சகத்தோட இணையதளப்படி கடந்த 24 மணி நேரத்தில் 853 COVID-19 கேசஸ் பதிவாயிருக்கு. அதில் 807 பேர் கத்தார் நாட்டை சேர்ந்தவங்க, 46 பேர் கத்தாருக்கு பயணித்து வந்தவங்க. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 30 COVID-19 நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கத்தாருக்கு வர எல்லா பார்வையாளர்களும் COVID-19 எதிரான முழுமையான தடுப்பூசி போடுவது பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. அதில் தகுதியுடைய எல்லா பூஸ்டர் டோஸ்களும் அடங்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. கத்தாருக்கு வருகை தரதுக்கு முன்னாடி கத்தாருக்கு வர எல்லா பார்வையாளர்களும் தங்களோட பருவகால காய்ச்சல் தடுப்பூசியை பெறணும்னு பொது சுகாதார அமைச்சகம் பகிர்ந்திருக்காங்க. கத்தாரில் இருக்கிற COVID-19 தொடர்பான சமீபத்திய தகவல்கள், COVID-19 டிராவல் பாலிசி உட்பட அமைச்சகத்தோட COVID-19 இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலமாக பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு பொது சுகாதார அமைச்சகம் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022க்கான டிக்கெட்டுகளோட ஆன்லைன் கடைசி நிமிட விற்பனை கட்டம் செப்டம்பர் 27 அன்னைக்கு தோஹா நேரப்படி மத்தியானம் 12 மணிக்கு தொடங்கி டிசம்பர் 18 அன்னைக்கு போட்டி முடியும் வரைக்கும் நடக்கும்னு ஃபிஃபா வியாழக்கிழமை அறிவிச்சிருக்காங்க. ரசிகர்கள் தங்களோட டிக்கெட்டுகளை fifa.com/tickets வழியாக பெறலான்னு குறிப்பிட்டிருக்காங்க. அல் இண்டசர் ஸ்ட்ரீட் அண்ட் அல்ஷாம் ஸ்ட்ரீட் இடையில் ஒனைசா ஸ்ட்ரீட் பாதைகளை தற்காலிகமாக மூடப்படுவதாக பொதுப்பணித்துறை ஆணையம் மஷ்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த மூடுதல் செப்டம்பர் 22 அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு அமலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் அதிகாலையில் 3 மணி வரைக்கும் நீடிக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022க்கான தயாரிப்போட ஒரு பகுதியாக அல்சாத் ஸ்போர்ட்ஸ் கிளப்பை சுற்றி இருக்கிற சாலைகளில் மழைநீர் வடிகால் வலையமைப்பை நிறைவு செஞ்சுருக்கிறதா பொதுப்பணித்துறை ஆணையர் மஸ்கல் அறிவிச்சிருக்காங்க. ஆரம்ப சுகாதார கழகம் அல்கோர் ஹெல்த் சென்டரை அடுத்த வாரம் ஒரு புதிய இடத்துல திறக்கவிருக்காங்க. சிறந்த சேவைகளோட செப்டம்பர் 25, 2022 அன்னைக்கு சுகாதார மையம் திறக்கப்படும்னு ஆரம்ப சுகாதார கழகம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல்வக்ரல 35.1 டிகிரி செல்சியஸ், மெசேதில் 35 டிகிரி செல்சியஸ், அபுசமுரில் 38.7 டிகிரி செல்சியஸ், துக்கானில் 35.4 டிகிரி செல்சியஸ், அல்ரவைஸில் 34.7 டிகிரி செல்சியஸ், தோஹாவில் 38.1 டிகிரி செல்சியஸ். இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இன்றைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியால் இந்தியன் ருபிக்கு 22.274, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 99.995, பாகிஸ்தானி ருபிக்கு 65.696, பங்களாதேஷி தக்காக்கு 28.362, ஃபிலிப்பினி பிசோக்கு 16.117. இது நேற்று ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ருபிக்கு 0.28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 1.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பாகிஸ்தானி ருபிக்கு 0.0066% டிக்ரீஸ் ஆயிருக்கு, பங்களாதேஷி தக்காக்கு 0.28% டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஃபிலிப்பினி பிசோக்கு 0.43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்றைக்குரிய கத்தார் கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் ஒரு கிராமுக்கு 196 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க, 24 கேரட் ஒரு கிராம் 207 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.